Namaskaram. Anungal, Sugantha Varadarajan, Sriman Narayana Durga. எல்லாரும் எங்க தோட்டத்து வெத்தலை பாருங்க. ஃபுல்லா காம்பவுண்ட் எல்லாம் படர்ந்து செண்பக மரம் ஃபுல்லா ஏறி முதல் மாடிக்கு வெத்தலை போயிடுச்சு. எங்க வீட்டுக்கு வரவங்க எல்லாம் ரொம்ப பிரமிப்பா இந்த வெத்தலை கொடிய பார்ப்பாங்க. ஒரு சின்ன ஒரு வெத்தலை கொடி கொண்டு வந்து வச்சது தான். எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு பாருங்க. எப்போவுமே இயற்கையோட ஒன்றி வாழணும்னு நினைப்போம். இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டில் எப்போவுமே ரெண்டு வாழைத்தார் ஈனி இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வாழைத்தார் ஈனி இருக்குது. நம்ம வீட்டுக்கு முக்கியமான செடிகள்லாம் எப்போவுமே நம்ம தோட்டத்தில் வச்சுக்கணும். இது வந்து அகத்திக்கீரை, வாழையோடு சேர்த்து வச்சுருக்கோம். போன வருஷம் பொங்கலுக்கு எங்கள் தோட்டத்திலருந்தே கரும்பு வந்து அறுவடை பண்ணி எடுத்தோம். இந்த வருஷமும் பொங்கலுக்காக நாங்கள் வச்சது நல்லா வளர்ந்துட்டுருக்கு கரும்பு. இந்த வருஷம் பொங்கலுக்கு எங்கள் தோட்டத்திலேருந்தே கரும்பு ரெடி ஆகிடும். முருங்கை மரம் எப்பவுமே கீரைக்காக வச்சுக்கிட்டே இருப்போம். கட் பண்ணி விட்டு கீரைக்களவாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். எங்கள் தோட்டத்தில் ரோஸ் செடி, செம்பருத்தி எல்லாம் வச்சுருக்கோம். பாருங்கள் வெத்தலை கொடி இந்த வியூ எவ்வளோ அழகாக இருக்குன்னு. மாயலை எப்பவுமே பூஜைக்கு அவசியங்கிறதுனால ஒரு மாமரம் வச்சுருக்கோம் வீட்டிலையே. எல்லாரும் தீபாவளி கொண்டாடுற மூடில் நம்ம எல்லாம் இருக்கோம். நானும் இப்போ எங்கள் பேர குழந்தைகள்லாம் எங்கள் வீட்டில் வந்து எல்லோரும் இப்போ பட்டாசு வெடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்காங்க. எல்லாத்துக்கோசரம் காலையில் எண்ணெய் குளியல், எண்ணெய் ஸ்நானம் செய்வதற்கு எண்ணெய் காய்ச்ச இப்போ நான் போகிறேன். நீங்கள் அதாவது எல்லாருமே எண்ணெய் காய்ச்சறது வந்து ரொம்ப விசேஷம். போன வருடமே நான் ஒரு வீடியோ உங்களுக்காக போட்டிருக்கேன். வாங்க அந்த எண்ணெய் காய்ச்சறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், என் பேர குழந்தைகள் என்னை தீபாவளிக்கு சர்ப்ரைஸாக வெல்கம் பண்ணுறதுக்கு இவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி எனக்கு ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எண்ணெய் காய்ச்சறதுக்கு இப்போது ரெண்டு சின்ன வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் மிளகு, ஒரே ஒரு வரமிளகாய், இவ்வளவு தான் வேணும். இது வந்து அஞ்சு பேருக்கு இந்த அளவு நம்ம எண்ணெய் காய்ச்சணும். இப்போ எண்ணெய் எவ்வளவு அளவு ஊற்றி எப்படி காய்ச்சறதுங்கிறது பார்க்கலாம். இப்போ சுத்தமான நல்லெண்ணெய், செக்கில் ஆட்டி எடுத்த எண்ணெய் தான் எப்போவுமே வீட்டில் யூஸ் பண்ணுறது. இப்போ அந்த எண்ணெயை எந்த அளவு நம்ம எடுத்துக்கிறதுன்னு இப்போ பாருங்கள். அஞ்சு பேருக்கு இந்த அளவு எண்ணெய் கண்டிப்பாக வேணும். இப்போ நான் வந்து எண்ணெயை காய்ச்சறேன், பார்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் பாட்டுக்கு காஞ்சிட்ருக்கட்டும். நீங்கள் வந்து இஞ்சி முதல்ல தட்டிக்கோங்க. இந்த அளவுக்கு தட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த ரெண்டு சின்ன வெங்காயத்தையும் தட்டிக்கோங்க. சும்மா லைட்டாக ரெண்டு தட்டு தட்டினா போதும். பாக்கியெல்லாம் அப்படி வச்சுக்க வேண்டியது தான். இப்போ எண்ணெய் காஞ்சிட்ருக்கு, அடுத்தது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, முதல்ல மிளகு போடுங்க. இப்படி மிளகு போட்டு ஃபஸ்ட்டு போட்டுருங்க. அடுத்த செகண்ட் சீரகம் போட்டுருங்க. அப்புறம் வெங்காயம், அப்புறம் இஞ்சி, இவெல்லாம் போட்டு கொஞ்சம் அப்படி காய்ச்சிருங்க. இறக்கும்போது வரமிளகாயை மேலால் போட்டு இறக்கிடுங்க. இப்போ இந்த எண்ணெய் காய்ச்சும் போது
மகாலட்சுமி ஆனவள் இந்த எண்ணெயில் வந்து உட்காந்துக்குவாளாம். இதுதான் ஐதீகம். காய்ச்சி எடுத்து வச்சுட்டு இரவு படுக்கும்போது நீங்கள் இந்த எண்ணெயை வடித்து வச்சுட்டு படுத்துக்கோங்க. காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் யார் மூத்தவங்களோ அவங்க வந்து இந்த எண்ணெயை தலையில் ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் குழந்தைகளுக்கெல்லாம் ஒவ்வொருத்தராக வச்சு இந்த எண்ணெய் குளியல் வந்து ரொம்ப விசேஷம். இப்போ இதை பார்த்துக்கோங்க. இப்போ வந்து கடைசியில் இறக்கும்போது இந்த வரமிளகாயை இப்படி போட்டு இறக்கிங்க, அவ்வளோதான். பாருங்க, இப்போ எண்ணெய் காய்ச்சி இறக்கி வச்சாச்சு. அவ்வளவு ஒரு மணமாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி காய்ச்சி எடுத்து வச்சுட்டு படுக்கும்போது இதையை வடித்து வச்சுருங்க. காலையில் எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் எல்லோரும் எண்ணெய் ஸ்நானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புத்தாடைகள் எல்லாம் அணிஞ்சிட்டு நல்லா சாமி தரிசனம், அதாவது பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு, ஏதோ ஒரு சின்ன கோயிலுக்காவது நீங்கள் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் பலகாரமெல்லாம் சாப்பிட்டுட்டு பட்டாசுகள் வெடித்து தீபாவளியை நன்கு கொண்டாடுங்கள். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.